இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. இந்திய விடுதலை போராட்டத்தில் முதன்முறையாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்ற மாபெரும் வீரன், அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பது மற்றும் ஒரு சிறப்பு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருந்து விரட்டி அடிப்பதற்காக இந்தியர்கள் மேற்கொண்ட முயற்சியில் 1857 நடந்த மிக பெருங்கழகம், அதாவது சிப்பாய் கழகத்தினை இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் மிக விரிவாக விவரித்துள்ளனர். ஆனால் அதற்கு முன்னதாக நடந்த வேலூர் கழகத்தையோ அல்லது பாளையக்காரர்களின் கிளர்ச்சியை பற்றியோ அவர்கள் விரிவாக எனது எடுத்துரைத்ததில்லை. இந்த பாளையக்காரர்களின் எழுச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த பாளையக்கார தலைவர்களுள் முதன்மையானவர்தான் இந்த பூலித்தேவர். பூலித்தேவர் அவர்களின் பிறந்த தினம்தான் வரலாற்றில் இன்று. அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாம் இன்னைக்கு நம்மளுடைய குட்டி வரலாறு நிகழ்ச்சியில் பூலித்தேவருடைய தோற்றம், அவர் வாழ்க்கையை வாழ்ந்த விதம், அதன் பிறகு அவருடைய வீர மரணம், வீர மரணத்தில் ஏகப்பட்ட கேள்விக்குறிகள் இருக்கின்றன, அவர் உண்மையில் இறந்தாரா இல்லையா உள்ளிட்ட பல சுவாரஸ்யமான தகவல்களை நாம் இன்று விவாதிக்கப் போகின்றோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நெற்கட்டான் செவ்வல், இதுதான் நம்மளுடைய புலித்தேவர் அவர்கள் ஆட்சி புரிந்த பாளையத்தின் தலைநகரம். இதற்கான ஒரு பெயர் காரணம், நெற்கட்டான் செவ்வல் என்பதற்கான பெயர் காரணம் என்னவென்றால், நெல்லினை வரியாக செலுத்த வேண்டும். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த பெரிய பெரிய நிலச்சுவாந்தர்கள், நிலத்தை வைத்து பண்ணையம் செய்யக்கூடியவர்களுக்கு எனது நெல்லை வந்து என்ன பண்ணணும், வரியாக அவங்களுக்கு கட்டணும். அதாவது அறுவடை முடித்த பிறகு அவர்களுக்கு வந்து பணம் கொடுப்பதற்கு பல நெல்லை கொடுக்கணும், அந்த நெல்லை வந்து வரியாக செலுத்த முடியாது என்று வீர முழக்கம் இட்ட பூலித்தேவர். ஸோ அதனால் அந்த இடத்திற்கு நெற்கட்டான் செவ்வேல் என்ற ஒரு பெயர் வந்ததாக கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் சில இடங்களில் நெற்கட்டும் செவ்வல் என்ற பெயரும் வழக்கத்தில் உள்ளது. நெற்கட்டும் செவ்வல் என்பதற்காக அதற்கும் ஒரு பெயர் காரணம் உள்ளது. அதாவது என்னவென்றால், அறுவடைகள் முடித்த பிறகு நெற்பணிகளை என்ன பண்ணியிருப்பாங்க, மொத்த மொத்தமாக கட்டி வைத்து பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருந்திருக்கின்றது. ஸோ அதனால் இந்த இடத்திற்கு நெற்கட்டும் செவ்வல் என்ற பெயரும் வரலாற்றில் உள்ளதாக வரலாற்று ஆசிரியர்களிடையே இரு வேறு விதமான கருத்துக்கள் நிலவிக் கொண்டிருக்கின்றன. தென் தமிழகம் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்ட பொழுதும் ஏனைய பாளையக்காரர்கள் நிம்மதியாக தனக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைத்தால் போதும் ஆங்கிலேயர்களிடமிருந்து என்ற எண்ணத்தில் இருந்த பொழுது, தனியே ஒரு மனிதன் கூப்புரலிட்டு வீர முழக்கமிட்டு ஆங்கிலேயர்களை எதிர்க்க துணிந்தான். அவர் தான் நம்மளுடைய பூலித்தேவர். 1751 முதன்முறையாக இந்திய வரலாற்றில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் வீரன் பாளையக்காரர் பூலித்தேவர் அவர்கள் 1751 தன்னுடைய எதிர்ப்பு முழக்கத்தை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெளியிட்டார் என்பது தனிச்சிறப்பு. புலிநாடு, புலிநாடு என்பது பாண்டிய தேசத்தில் ரொம்ப காலகட்டமாக பாண்டிய தேசத்தில் ஒரு அங்கம் வகித்து வந்து கொண்டிருந்த ஒரு நாடாக பார்க்கப்படுகின்றது. இது சங்க காலம் தொட்டே பாண்டிய நாட்டில் ஒரு அங்கமாக இருந்திருக்கின்றது. 1378 சேர நாட்டையும் கைப்பற்ற வேண்டும் என்ற பாண்டிய அரசர் அவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் விதமாக அப்பொழுது அவருடைய படை தளபதியாக இருந்த அரகுணராமன் சிந்தாமணி காத்தப்ப புலித்தேவர் என்ற தளபதி பாண்டிய அரசனுக்கு சேரநாட்டை கைப்பற்றுவதற்கு மிகவும் பெருந்துணையாக இருந்திருக்கின்றார். ஸோ அவருடைய வீரத்தை பாராட்டும் விதமாக அவருக்கு பூலி என்கின்ற நாடு அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டிருந்திருக்கின்றது. இந்த பூலித்தேவர் மறவர் இனத்தைச் சேர்ந்தவராவார். அது மட்டுமல்லாமல் மறவர் படையை வழிநடத்தி சென்ற தளபதியாகவும் இவர் இருந்திருக்கின்றார். இவருக்கு வழங்கப்பட்ட இந்த பூலி நாட்டின் தலைநகரம் ஆவடையாபுரம் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கின்றது. ஆப்ப நாட்டு கொண்டையங்கோட்டை மறவர் வழியில் வம்சாவளியில் வந்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாண்டியர்கள் வீழ்ச்சியடைந்த பிறகு 1529 நாயக்கர்கள் தென் தமிழக பகுதியில் தங்களுடைய எழுச்சியை நிலைநாட்டினர். அவர்களின் எழுச்சிக்கு பிறகு தென் தமிழகம் 72 பாளையமாக பிரிக்கப்பட்டது. அதாவது 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்த 6 மண்டலங்களிலும் உட்பகுதியாக 72 பாளையங்கள் அடங்கியது. புரிகின்ற வகையில் சொல்ல வேண்டுமானால், ஸ்டேட்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ்னு சொல்கிறோம்ல, டிவிஷன்ஸ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ 6 மண்டலங்கள் 72 பாளையங்களாக நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் பிரிக்கப்பட்டது. இதன் பிறகு நாயக்கர்களும் வீழ்ச்சி பாதையை அடைந்தனர். நாயக்கர்கள் வீழ்ச்சி பாதையை அடைகின்ற பொழுது 72 பாளையக்காரர்களும் தங்களை தாங்களே சுதந்திர அரசராக அறிவித்துக் கொண்டார்கள். அதன் பிறகுதான்
இந்த ஆவுடையாபுரம் என்ற தலைநகர் கொண்ட பூலி நாடு நெற்கட்டும் செவ்வல் என்ற தலைநகர் பெயர் மாற்றம் செய்யப்படுகின்றது. அப்பொழுது இதன் இந்த இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசர் சித்திரபுத்திர தேவர், அதாவது இவர் பூலித்தேவர் வம்சாவளியில் 10ஆம் தலைமுறையைச் சேர்ந்தவராக பார்க்கப்படுகின்றார். நாயக்கர்கள் தென் தமிழகத்தில் 1529 முதல் 1736 இந்த காலகட்டம் வரையில் மிகவும் பலம் பொருந்தியவர்களாக இருந்திருந்திருக்கின்றார்கள். அதன் பிறகு, அதாவது நாயக்கர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, விஸ்வநாத நாயக்கர் தென் தமிழகத்தை 6 மண்டலங்களாக பிரித்தார். அதில் முக்கியமாக மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட மண்டலங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மண்டலங்களாக இருக்கின்றன. இந்த மண்டலங்கள் இந்த மண்டலங்களுக்குள் 18 பாளையங்கள் அடங்கியிருந்திருக்கின்றன. அதில் ஒரு பாளையம்தான் இந்த பூலிநாடு. பூலிநாட்டின் தலைநகர் இப்பொழுது நெற்கட்டும் செவ்வேல். இந்த நெற்கட்டும் செவ்வேலை இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசர் சித்திரபுத்திர பூலித்தேவர், இவருடைய மகன் தான் இப்பொழுது நாம் நமது வரலாற்றில் கதாநாயகனாக பார்க்கக்கூடிய பூலித்தேவர். இவருடைய தாய் சிவஞான நாச்சியார். பிறப்பு 1 செப்டம்பர் 1715 காத்தப்ப பூலித்தேவர் அவர்கள் பிறந்திருக்கிறாங்க. இவர் சின்ன வயசுலேருந்தே வீர உணர்ச்சியும் அதே நேரத்தில் இறைவன் மீது மிகவும் ஒரு பற்றும் இறையுணர்வும் கொண்டவராக இருந்திருக்கிறாரு. 6 வயது முதல் இவர் கல்வி கற்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. இவருக்கு கல்வி கற்றுத்தந்தவர் யார் அப்படின்னாக்கு இளஞ்சை சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் தான் இவருக்கு கல்வி கற்றுக் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. 12 வயது முதல் இவர் போர் பயிற்சியில் ஈடுபடக்கூடிய அத்துணை விளையாட்டு வீர தீர செயல்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறார். அதாவது என்னென்ன வீச்சு, வேல் எறிதல், மல்யுத்தம், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், சிலம்பம் சுற்றுதல், அதன் பிறகு வளரி எய்தல், கவன் எறிதல், சுருள் பட்டா கற்றி சுழற்றுதல் உள்ளிட்ட பல போர் கருவிகளை இவர் சிறப்பாக கையாண்டார். எனவே இவருக்கு 12 வயதிலேயே அரசாளக்கூடிய தகுதி ஏற்பட்டு விட்டதாக இவருக்கு 12ஆம் வயதிலேயே இவருக்கு அரியணை பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இவர்களிடம் பல படைப்பிரிவுகள் இருந்தாலும் எந்த ஒரு போர்க்களத்திலும் இவர்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது காலாட்படையாகும். இந்த செம்மநாட்டு மறவர்கள் இனத்தைச் சேர்ந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மூக்குத்தி போடுவாங்க. அதே நேரத்தில் இவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய அக்கால் மகளைத்தான் திருமணம் செய்திருந்திருக்கின்றாங்க. அதே வழிமுறைத்தான் காத்தப்ப பூலித்தேவர் பின்பற்றியிருக்க அவருடைய அக்கா மகளை தான் திருமணம் பண்ணியிருந்திருக்கிறாரு. காத்தப்ப பூலித்தேவர் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அப்படின்றது ஒரு நாட்டுப்புற பாடலில் ரொம்ப சிறப்பாக அதே நேரத்தில் பிரம்மாண்டமாக விவரித்து சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது இவர் ஏறக்குறைய 6 அடி உயரம் கொண்டவராகவும், தின் என்ற தோள்களை கொண்டவராகவும், அகன்ற மார்பகத்தை கொண்டவராகவும், பவள உதத்தினை கொண்டவராகவும், அதாவது வெளிச்சம் மிக்க முகத்தை கொண்டவராகவும், அதே நேரத்தில் கருணை மிக்க உள்ளத்தை கொண்டவராகவும் இருந்திருக்கின்றார் அப்படின்னு ஒரு நாட்டுப்புற பாடலை இவரை பற்றி எலாபரேட்டாக விளக்கி சொல்லியிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம காத்தப்ப பூலித்தேவர் புலித்தேவர் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார். ஏன் அப்படின்னாக்கா இவருக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய புலிகளை ஃபுல்லாக அப்பப்போ ஒரு வேட்டையாட போவார். அதுதான் இவருக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்காக இருந்திருக்கு. எப்போயாவது பொழுதுபோக்குன்னு நினச்சாருன்னா வேட்டைக்கு கிளம்புவார், வேட்டைக்கு தனியால் தான் போய் புலிகளை கொன்று அந்த புலிகளின் தோள்கள், பற்கள், நகங்கள் உள்ளிட்ட பாகங்களை கொண்டு அணிகலன்கள் செய்து போடுறது இவருக்கு ரொம்ப நாட்டம் அதிகமாக. ஸோ அதனாலேயே புலித்தேவர் என்று இருந்தவர் புலித்தேவர் என்றும் அழைக்கப்பட்டிருந்திருக்கிறார். இதை வந்து ஒரு நாட்டுப்புற பாடலில் மிகவும் சிறப்பாக விவரித்து கூறியிருந்திருக்கிறாங்க. அர்த்தப்ப புலித்தேவர் அவருடைய அக்கால் மகள் கயல் கண்ணியை தான் திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த கயல் கண்ணியோட சகோதரர் தான் சவுனத்தேவர். இந்த சவுனத்தேவரும் புலித்தேவரும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதே நேரத்தில் கயல் கண்ணிக்கும் காத்தப்ப புலித்தேவருக்கும் 3 புதல்வர்கள் பிறந்திருக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை. பெண் குழந்தையின் பெயர் கோமதி முத்து தலவாச்சி என்றும், பசங்களுடைய பெயர்லாம் என்ன அப்படின்னாக்க சித்திரபுத்திர தேவன் என்றும் சிவஞான பாண்டியன் என்றும் அழைக்கப்பட்டிருந்திருக்கின்றது. காத்தப்ப புலித்தேவர் பாளையங்களிடமிருந்து வந்த வருமானத்தை பாளையத்திற்காகவும் அதே நேரத்தில் மக்களுக்காகவும் நிர்வாகத்திற்காகவும் முழுவதுமாக அந்த பணத்தை செலவிட்டிருக்கிறாரு. மீதி இருக்கக்கூடிய பணத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா கோயிலில் இருக்கக்கூடிய அறப்பணிகளுக்கு இவர் செலவிட்டு வந்திருந்திருக்கின்றார். எண்ணற்ற கோவில்களுக்கு இவர்கள் கொடைகள் வழங்கியிருந்திருக்கின்றார். அதில் முக்கியமான சில கோயில்களை நாம் பார்க்கலாம். சங்கரன்கோவில், பால்வண்ணநாதர், சங்கரன்கோவில் இருக்கக்கூடிய பால்வண்ணநாதர் திருக்கோவில், அதுக்கப்புறம் வாசுதேவ நல்லூர் அங்கே இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோயில், அப்புறம் மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் திருக்கோவில், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வாகையாடி அம்மன் கோவில் உள்ளிட்ட பல கோவில்களுக்கு இவர் நன்கொடைகள் வழங்கியிருந்திருக்கிறார். அதாவது நன்கொடைகள் அப்படின்னாக்க கோவிலை முழுவதும் செப்பனிடுறது, அதே நேரத்தில் அம்மன்கள் அங்கே இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு நகைகள் வழங்குறது, ஏரி குளங்களெல்லாம் தூர்வாரி தருவது உள்ளிட்ட பல அறப்பணிகளை செய்திருந்திருப்பதற்கான பட்டயச் சான்று நம்மிடம் இருக்கின்றது. 1750
அப்பொழுதைய கிழக்கிந்திய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராபர்ட் கிளைவ் திருச்சி கோட்டையின் மீது பிரிட்டிஷ் கொடியை ஏற்றி இனி தென் தமிழகம் முழுவதும் பிரிட்டிஷாரின் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டு கீழே வந்துருச்சு. ஸோ அதனால் எல்லா பாளையக்காரர்களும் என்ன வந்து சந்திங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உத்தரவு போடுறாரு. அந்த நேரத்தில் புலித்தேவர் ஒரு மிகப்பெரிய ஒரு படை எடுத்துகிட்டு போய் ராபர்ட் கிளைவை வெற்றி கொண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்து என்கிற ஒரு நாட்டுப்புற பாடல்லையும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது, இது ஒரு ஊகத்தின் அடிப்படையில். இதே நேரத்தில் ஆங்கிலேயர்களை திருவில்லிபுத்தூருடைய கோட்டையில் சந்திச்சிருந்துருக்கிறாங்க. புலித்தேவர் உள்ளிட்ட பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் சந்தித்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஊகமும் இருக்குது. பட் போய் மீட் பண்ணாங்களா, அங்கே சண்டை நடந்துச்சா என்னன்றதுக்கான உண்மையான வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை. 1750 ராபர்ட் கிளைவ் வந்து வரி தர முடியாத அனைத்து பாளையக்காரர்களும் என்னை வந்து திருச்சியில் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். ஆனால் எந்த ஒரு பாளையக்காரர்களும் செவி சாய்த்ததற்கான ஒரு இது கிடையவே கிடையாது. ஆனால் இந்த பக்கம் புலித்தேவர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக வரிகுடா இயக்கம் அப்படின்ற ஒன்று ஆரம்பித்து பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுகின்றார். நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிகளை பலத்துடன் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் என்ன பண்ணுறாரு, எல்லா பாளையக்காரர்களையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பாளையக்காரர்களும் தனித்தனியாக சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் தான் இந்த 1750 to 1755 இந்த நடுவட்ட இந்த இன்பிட்வீன் பீரியட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் புலித்தேவர் அதாவது இந்த பாளையக்காரர்கள் எல்லாரையுமே ஒன்று சேர விடக்கூடாது, அப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்க நமக்கு பெரிய தலைவலி அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, இப்போ டைரெக்டாக அவன் சண்டை போட வரல, அதுக்கு பதிலாக இந்தியர்களாகிய இந்த ஆற்காடு நவாப் அவர் ஒரு இந்தியர் தான், அதுக்கப்புறம் இந்த பக்கம் கான்சாகிப் அந்தால வந்து தமிழ்நாடு அந்தால ஒரு தமிழன், இவங்க இருவரையும் என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கு படை உதவிலாம் கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க போய் புலித்தேவர் மேலே படையெடுத்துட்டு போங்கன்னு சொல்லி ஒரு அனுப்பிச்சி விட்றாங்க. வரி தர முடியாது அப்படின்னு சொன்னால் பாளையக்காரர்கள் மீது படையெடுக்கணும், அதுக்கு தலைமை தாங்கிட்டு போகிறது இந்த புலித்தேவர் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மாபூஸ் கான் ஒரு மிகப்பெரிய ஒரு படையை திரட்டிட்டு வந்துட்டுருக்காரு. இவர் யார் அப்படின்னாக்கா ஆற்காட்டு நவாபுடைய சகோதரர் தான் இந்த மாபூஸ் கான். ஸோ ஆற்காட்டு நவாப் என்ன பண்ணுறா, ஒரு மிகப்பெரிய ஒரு படையை வந்து என்ன பண்ணுறாரு, மாபூஸ் கானுக்கு ஆதரவு அனுப்புகிறார். இவர்களுடன் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த கர்னல் ஹெரான் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அவருடைய படையையும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணியிருக்கோம், நீங்களும் அவங்களுக்கு துணையாக போங்க, போய் அந்த புலித்தேவனுடைய கதையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தை என்ன பண்ணுவாங்க, மிகப்பெரிய ஒரு படை திரண்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் தனியாக மருதநாயகம், அவர் பேர் மருதநாயகம், கான்சாகிப் உள்ளிட்ட பல பேர்கள் இவர்கிட்ட இருக்குது. நாம் வந்து அவர் இந்த கதாபாத்திரம் ஃபுல்லாக கான்சாகிப்னே சொல்லுவோம். இந்த கான்சாகிப் வந்து ஒரு தமிழன், ஒரு மதமாற்றம் செய்யப்பட்டிருப்பார், இஸ்லாமியராக மதம் மாறி இருந்திருப்பார். மதம் மாறி அதாவது நமக்கு ஒரு நல்ல பேர் வேணும், ஆங்கிலத்தை இருந்தால் ஒரு நல்ல செல்வாக்கு மிக்கவனாக மாறலாம் அப்படின்ற ஒரு பெயரோடு ஒரு பெயர் வரணும் அப்படின்றக்க என்ன பண்ணியிருப்பார், ஆங்கிலேயர்கள்ட்ட போய் சேர்ந்திருப்பார். ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு படையோடு வருவார். பட் ஆனால் அவர் உடனே புலித்தேவர் மீது படையெடுத்திருக்க மாட்டார். ஏன் அப்படின்னாக்கா, கிழக்கிந்திய கம்பெனிகிட்டேருந்து எனக்கு போதுமான அளவு ஆயுதங்கள் வேணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் படையெடுத்துட்டு போவேன்றக்காக ஒரு ஆயுதங்கள் அதாவது அந்த பீரங்கி துப்பாக்கி உள்ளிட்ட வெடிமருந்துகள் வாங்குறக்க என்ன பண்ணிட்டு இருப்பார், வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அது அங்கே கல்கட்டாவிலேருந்து வந்துட்டு இருந்திருக்கோம் சென்னை நோக்கி, அதுக்கப்புறம் திருச்சிக்கு வரணும். ஸோ இப்போ மாபூஸ் கானும் கர்னல் ஹேரானும் படையெடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து புலித்தேவருக்கு கிடச்சிருச்சு. இவங்க படையெடுத்துட்டு வர்றாங்க, படையெடுத்து வந்தோடனே களக்காடுன்ற இடத்துல வந்து டென்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாபூஸ் கான் டென்ட் அடிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு இன்னும் படை வீரர்கள் தேவைப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் புலித்தேவர் தன்னுடைய படை வீரர்கள் அதே நேரத்தில் திருவில்லிபுத்தூர் அங்கே இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள்ட்டருந்து இவருக்கு ஒரு 2000 போர் வீரர்கள் வந்திருப்பாங்க. இருக்கிற போர் வீரர்களை வச்சு என்ன பண்ணியிருப்பார், மாபூஸ் கான் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பார். இந்த தாக்குதல் கர்னல் ஹேரான் தோல்வி அடைந்துருவார். அதே மாதிரி மாபூஸ் கான் படையும் படுதோல்வி அடைந்துவிடும். தோல்வி அடைந்த இரு நபர்களும் அந்த இடத்தை விட்டு என்னது பயந்து பின்வாங்கி ஓட வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாகி விடுவார்கள். நமது புலித்தேவர் அவர்களுக்கு ஆங்கிலருக்கு எதிராக கிடைத்த முதல் வெற்றி களக்காடு போர்க்களம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் பாளையக்காரர்களுடைய ஒற்றுமைக்காகவே இவர் பாடுபட்டு இருந்திருப்பார், எப்படியாவது ஒன்று சேர்க்க நினச்சிருப்பார். இந்த ஆங்கிலேயர்களுடைய பீரங்கி படை துப்பாக்கி படை இதெல்லாம் பார்த்தோன்னே ஏகப்பட்ட பாளையக்காரர்கள் பின்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்மளுடைய புலித்தேவருடைய படை வந்து என்ன ஆகிட்டே இருக்கு, அவருடைய பலம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. சிவகிரி பாளையத்தை சேர்ந்தவர் பின்வாங்கிடுவாங்க, இங்கிட்டு பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம்
இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, பின்வாங்கிடுவாங்க. அதாவது இவங்க வந்து சந்திச்சிருக்கவே மாட்டாங்க, அந்த பாளையக்காரர்களின் கூட்டமைப்பிற்கு வந்திருப்பதற்கான வாய்ப்பே அமைஞ்சிருக்காது. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்மளுடைய கான் சாஹிப் என்ன பண்ணியிருப்பான், சுதேசி படை அப்படின்னு சொல்லி உள்நாட்டு படை வீரர்கள் எல்லாத்தையுமே திரட்டிட்டு இருப்பான். அதாவது தமிழ் வீரர்களையே திரட்டிட்டு இருப்பாங்க. யாருக்கு எதிராக அப்படின்னாக்க, புலித்தேவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு படையை திரட்டிட்டு இருப்பாரு. அங்கே ஆல்ரெடி நமக்கு அங்கே மாபூஸ் கான வெற்றி பெற்றதோடு இருக்கிறாரு இங்கே நம்ம புலித்தேவர். இப்போ அடுத்த போர்க்களம் யாருக்கு எதிராக அப்படின்னாக்க, கான் சாஹிப்க்கு எதிராக தான். கான் சாஹிப் இப்போ அவை எதிர்பார்த்துட்டு இருந்த போதுமான அளவு மிகப்பெரிய பீரங்கி படைகள் ஆயுதங்கள் எல்லாமே இப்போ அவனுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அவன் என்ன பண்ணிட்டு நெற்கட்டும் சேவலை நோக்கி மிகப்பெரிய ஒரு ஆர்மியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ஆங்கிலேயர்களுடைய பீரங்கி படை என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்கே நெற்கட்டும் சேவலுடைய கோட்டை சுவர்கள் எல்லாத்தையுமே பதம் பார்த்துடும். அதாவது பெரிய பெரிய ஓட்டைகளாக விழுந்துருக்கு. இவங்களும் கூடுமான அளவு ஓட்டையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, களிமண் வைக்கோல் உள்ளிட்ட வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த ஓட்டைகளெல்லாம் அடைச்சி வச்சு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் முடியாது, ரொம்ப பவர்ஃபுல்லான குண்டுகள், ஸோ அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கு கோட்டைகளை. கோட்டை வலு இழந்த பகுதிகளை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இறந்து போன தமிழ் உடல்களை என்ன, தமிழர்களுடைய உடல்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கோட்டை சுவர்கள் உடைந்த பகுதிகளில் வச்சு அந்த கோட்டை என்ன பண்ணி இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தியிருப்பாங்க. இறந்தவர்களையும் என்ன பண்ணியிருப்பாங்க, கோட்டையை பலப்படுத்துவதற்காக இறந்த சபத்தையும் தமிழர்கள் அந்த காலகட்டத்தில் போர்க்களத்தில் உபயோகப்படுத்தி இருந்திருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. இனிமே இவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கிறது வந்து அறிவீனம் அப்படின்றத புரிஞ்சுட்ட புலித்தேவர் என்ன பண்ணுவார், நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கோட்டையை விட்டு தப்பி சென்று விடுவார். எங்கே அப்படின்னா, கடலாடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போயிடுவார். தப்பிச்சு போயிட்டு அங்கே இருந்து மீண்டும் பாளையக்காரர்களாக ஒன்று இணைக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்திருப்பார். ஸோ இன்பிடிவில் இந்த பீரியடில் வரைக்கும் கான் சாஹிப்பை எதிர்த்து இவர் எந்த ஒரு அணியும் திரட்டியிருக்க மாட்டார், படையெடுத்துட்டு மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு செப்புமே எடுத்துருக்க மாட்டார் புலித்தேவர். ஆனால் இந்த நேரத்தில் கான் சாஹிப் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்க, புலித்தேவரை தோற்கடித்து விட்டோம், பயந்து ஓட வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு தாட்டில் ஏனைய மித்த பாளையக்காரர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பார். அதாவது பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்திருப்பார். இந்த விஷயம் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு தெரியுது. ஏன்னா இவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த விஷயத்தை வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து இவர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். இவர் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தனால இவர் மீது என்ன பண்ணுறாங்க, கிழக்கிந்திய கம்பெனி தேச துரோகம் குற்றம் சாட்டுகின்றது. என்னதான் இருந்தாலும் இவர் தமிழர் தானே, திடீர்னு இவர் பாட்டுக்கு அந்த மற்ற பாளையக்காரர்களை சேர்த்துட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்துட்டாருனா என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் ஆங்கிலேயர்களுக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கனாக்கா, கான் சாஹிப் மருதநாயகம் அவர் மீது என்னது தேச துரோகம் குற்றம் சாட்டி அவர் என்ன பண்ணுறாங்க, தூக்கில் போட்டு விடுறாங்க 1764. இந்த விஷயம் கேள்விப்பட்ட பிறகு மீண்டும் என்ன பண்ணுறாரு நம்மளுடைய புலித்தேவர், நெற்கட்டும் சேவல் கோட்டையை என்ன பண்ணுறாரு, மீண்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வராரு, கோட்டை சுவரை என்ன பண்ணுறாரு, பலப்படுத்துகின்றார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு ஆங்கிலேயர்கள் 3 ஆங்கிலேய அதிகாரிகளின் தலைமையின் கீழ் ஒரு மிக பெரும் படையை அனுப்புறாங்க. டொனால்டு கேம்பல், மேஜர் பிளின்ட், கேப்டன் ஹார்பர் உள்ளிட்ட 3 ஆங்கிலேய தளபதிகள் அவர்களுடைய தலைமையின் கீழ் மிகப்பெரிய ஒரு படை வருது. 1767 மே மாதம் நம்ம புலித்தேவருடைய கோட்டை நெற்கட்டும் சேவல் மீண்டும் முற்றுகையிடப்படுகின்றது. மீண்டும் கோட்டை சுவர்கள் தகர்க்கப்படுகின்றன. இம்முறை புலித்தேவரை அவர்கள் கைது செய்து விடுகின்றனர் என்கின்ற ஒரு வரலாற்று. இந்த இடத்துல இருந்து தான் புலித்தேவருடைய வரலாறு நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஒரு வரலாற்று பகுதிகளில் என்னது, அவர்களை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொரு வரலாற்று பகுதியில் என்ன அப்படின்னாக்கா, இந்த இடத்தில் இருந்து புலித்தேவர் அவர்கள் போக்கு காட்டி, ஆங்கிலர்களுக்கு போக்கு காட்டி மேற்கு தொடர்ச்சி மலையில் சென்று பதுங்கிவிட்டார் அப்படின்னு ஒரு பாடல் சொல்லுது. இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் கைது செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு அடுத்த வரலாறு எப்படி மாறுது அப்படின்னா, கைது செஞ்சுட்டு போகிற வழியில் அவர் வந்து நான் சிவபெருமானை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதாகவும் அதற்கு அவங்கள அனுமதித்ததாகவும், அப்போ அவர் சிவபெருமான் கோவிலில் போய் உட்காந்து சிவனோடு வழிபட்டுட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளேருந்து புகை வந்ததாகவும், புகை வந்த பிறகு வந்து பார்த்தோம்னா புலித்தேவர் இல்லை, அவர் சிவனோடு ஐக்கியமாகி விட்டார் அப்படின்ற ஒரு கதையும் நிலவி கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, கைது செய்து கூட்டி சென்ற புலித்தேவரை அவர் அப்படியே கொலை செய்து விட்டோம், தூக்கில் போட்டுட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி வரும், புரட்சியில் ஈடுபடுவாங்க, பாளையக்காரர்களாக ஒன்று சேர்ந்துருவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் அவரை தூக்கிலிட்டு கொன்றுவிட்டு அந்த சவத்தை கூட காட்டாமல் என்னது அவர் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு தகவலை வெளி உலகத்துக்கு செலுத்தாமல் கொடுக்காமல் சிறையிலேயே அடைத்து வைத்து விட்டதாக ஒரு கருத்தும் நிலவி கொண்டு இருக்கின்றது. ஒட்டு மொத்தத்தில் புலித்தேவர் பிறந்ததற்கான, அவர் வாழ்ந்ததற்கான, அவரது வீரத்திற்கான, அவர் வெற்றி பெற்றதற்கான, அவருடைய விடுதலை வேட்கைக்கான அனைத்து ஆதாரங்களும் நம்மளிடம் உள்ளது. ஆனால் புலித்தேவர் இறந்ததற்கான ஆதாரம் நம்மளிடம் துளி கூட கிடையவே கிடையாது. அவர் எப்படி இறந்தார் என்பது தெரியாது, அவர் இயற்கையோடு கலந்தாரா என்பது தெரியாது, இல்லை அவரது அவர் கடவுளோடு ஐக்கியமாகி விட்டாரா
என்பதும் கூட நமக்கு தெரியாது. மொத்தத்தில் புலித்தேவர் இன்றும் வரை ஒரு வாழும் வரலாறாக தான் பார்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார். புலித்தேவரிடம் வீரம் அதிகமாக இருந்தது, ஆனால் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கான ஆயுத பலம் அவரிடம் இல்லை. இதே இது புலித்தேவர்கிட்டையும் ஒரு பீரங்கி படையோ ஒரு துப்பாக்கியோ இருந்துருந்துச்சு அப்படின்னாக்க வெள்ளக்காரர் என்ன பண்ணிருப்பாரு, சுடகு போட்டு சங்க அறுத்து போட்டிருப்பாங்க, என்ன வேணாலும் நடந்திருந்திருக்கலாம். நம்ம இருக்க இப்போ வாழ்ந்து பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவருடைய வீர வரலாறாக நம்ம சொல்லணும், எடுத்துகிட்டு போகணும், எப்படி சண்டை போட்டாங்க, எப்படி வீரம் வாழ்ந்து கண்ணியத்தோடு கட்டுக்கோப்பாக இருந்திருக்காங்கன்றதை நாம் அங்கே சொல்லி கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு. மொத்தத்தில் புலித்தேவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அது மட்டுமல்லாமல் ஒரு தேசிய தலைவராகத்தான் அவரை நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய, அவரை ஒரு குறிப்பிட்ட ஜாதியைச் சேர்ந்த தலைவராகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தைச் சேர்ந்த தலைவராகவோ நாம் பார்க்கக்கூடாது என்பது எனது தாழ்மையான கருத்து. இன்று அவரது பிறந்த நாள், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வம் இருக்கக்கூடிய விடுதலை வேட்கை கொண்ட அத்தனை குடிமகன்களும் இன்று அவருடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்பதனையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமே ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவும் இதுக்கப்புறம் நான் போட போற வீடியோவும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காம குட்டி வரலாறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் குட்டி. நன்றி.